It gives me great pleasure to welcome Dr. Adam. Please put your hands together. The same is just for the next 2 hours. Thank you. Good evening. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எஸ் மதுரையில தொடங்கினது, நாங்கள் மதுரையில தொடங்கப்பட்ட ஒரு நிறுவனம் தான். எஸ்ல நிறைய முறை பங்கேற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு. நீதிமோகன் சாரோட ஆபீஸ் எங்க ஹாஸ்பிட்டல் பக்கத்துல பக்கத்துல தான் இருக்கும். நடந்து போற தூரம் தான். சோ ஒவ்வொரு முறையும் அவர் வரும்போதும் நாங்க போகும்போது எங்க வீட்டை தாண்டிதான் அவரு போக வேண்டியது இருக்கும். அவர் வீட்டுக்கு நிறைய முறை அவரை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. உங்க ஆனுவல் ஈவெண்ட்லயும் நான் ஒரு ரெண்டு தடவை பங்குபடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வளர்ச்சி அடைறத பார்த்தா இன்னும் ரொம்ப பெருமையா இருக்கு. நான் ஒரு 2500 மெம்பர். எப்படி எஸ் தொடங்கப்பட்டது அப்படிங்கறது எனக்கு ஒரு அளவுக்கு ஒரு பரிச்சயம் உண்டு. ஏன்னா ரத்னவேலு சார் அவங்க எல்லாம் ஒரு ஆர்கனைசேஷன் எப்படி உருவாக்குனாங்க, எப்படி ஒரு கிராஸ் ரூட் லெவல் ஆண்டர்பிரினர்ஸ் உள்ள கொண்டு வந்தாங்க, எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பவர் இருந்துச்சு, இன்ஃபுளுயன்ஸ் இருக்கு இப்பயும், இதெல்லாம் ஒரு பாக்குறதுக்கு அந்த பக்கத்துல இருந்து பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு. இப்ப சென்னையில நான் வந்து 1.5 வருஷம் ஆச்சு. சென்னைக்கு நான் வந்தது காரணம் தான், பிறந்தது வளர்ந்தது எல்லாம் மதுரை தான். படிச்சது மெடிக்கல் காலேஜ் படிச்சது கோயம்புத்தூர்ல. எம்பிஏ மட்டும் நான் வெளியே போய் படிச்சேன். மற்றபடி என்னுடைய எல்லாமே இதுவரைக்கும் மற்ற எல்லா ஒரு படிப்பா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், எல்லாமே மதுரையை சார்ந்த ஒரு குடும்பம். அருப்புக்கோட்டை பக்கத்துல வடமலாபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமம், அந்த கிராமத்துலதான் எங்க அந்த கிராமத்துலதான் வெளியே வந்தாங்க எங்க அப்பா ஜெனரேஷன் பீப்புள். அதுல வந்தவர் எங்க பெரியப்பா டாக்டர் வெங்கடசாமி, அவர் தான் இந்த நிறுவனத்தை உருவாக்குனாரு. இந்த நிறுவனத்தை பத்தி தான் நான் பேச போறேன். அரவிந்தே ஹாஸ்பிட்டல், எத்தனை பேருக்கு தெரியும் அரவிந்தே ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற ஒரு நிறுவனம்? ஏன்னா சவுத்துல நிறைய பேருக்கு தெரியும். லார்ஜ் பிரசன்ஸ் அபவுட் இன் சவுத் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் அதர் பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. சென்னையில எங்க பிரசன்ஸ் அவ்வளவு இல்லை. பட் ஒரு குட் நியூஸ் என்னன்னா 60% ஆஃப் சென்னை இஸ் சவுத் ஆஃப் தமிழ்நாடு. மற்ற ஊருக்காரங்க தான் இந்த ஊர்ல கிட்டத்தட்ட 60% இருக்காங்க. இது எப்படி நான் சொல்ல வரேன்னா, மதுரையில வந்து ஒரு பப்ளிக் ஹாலிடேனா எங்களுக்கு நிறைய கூட்டம் வரும் ஹாஸ்பிட்டல். ஒரு பப்ளிக் ஹாலிடே தீபாவளி அப்படின்னு வைங்களேன், பொங்கல் அப்படின்னு வைங்க, பொங்கலுக்கு மறுநாள் எங்களுக்கு பெரிய ப்ராப்ளம். ஏன்னா அந்த ஊர்ல இருந்து வந்தவங்க இந்த ஊர்ல இருந்து வந்தவங்க கண்ணு டெஸ்ட் பண்ணிக்கலாம் வந்துருவாங்க. எங்க ஸ்டாஃப் எல்லாம் லீவுக்கு போயிருப்பாங்க. எங்க ஸ்டாஃப் நாங்க 50% ஆஃப் த ஸ்டாஃப் ஒர்க் போர்ஸ் தான் நாங்க இருப்போம். ஆனா 140% டிமாண்ட் வரும். இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் டைம் ஃபார் அஸ் இந்த பொங்கலுக்கு மறுநாளும். இந்த பிள்ளைங்க நர்சஸோ இல்ல டாக்டர்ஸோ அவங்களையும் நீங்க உடனே வாங்க, பொங்கலுக்கு மறுநாள் வாங்கன்னு சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்காது. ஆனா சென்னையில ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இந்த மாதிரி லீவ் விட்டு ஆளே வர்றது இல்லை, ஏன்னா எல்லாம் அங்க போயிடுறாங்க. அதனாலதான் சொல்றேன், ஒரு 50% மக்கள் ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாட்டுல தான் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு இன்ஃபேக்ட். எங்களுக்கு மே ஜூன் வந்து மதுரையில ரொம்ப பிஸியா இருக்கு. மதுரை கோயம்புத்தூர் திருநெல்வேலி சென்னையில நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் எங்களுடைய ஒரு செகண்ட் மே, விச் இஸ் மோர் ஆர்கனைஸ்டு. எங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, மதுரை மாதிரி இது இருக்காது. இந்த மக்கள் நிறைய பேர் லீவுக்கு வெளியே போயிருவாங்க, ஊருக்கு போயிருவாங்க, பிள்ளைங்களை ஊருக்கு அனுப்பிடுவாங்க, தாத்தா பாட்டி எல்லாம் ஊருக்கு போயிருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச், ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாதிரி நடக்கிற மாதிரி இந்த ஊர்ல நாங்க பாக்குறது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ இந்த நிறுவனத்துடைய வளர்ச்சி சொல்ல போறேன். அதாவது ஒரு அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த நிறுவனம் வந்து பெரிய ஒரு வசதி படைத்த ஒருத்தரால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் கிடையாது. 58 வயசுல ஒரு ரிட்டையர்ட் கவர்மெண்ட் டாக்டரால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். இந்த ஃபேமிலியும் வந்து இன்னைக்கு வேணா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம், ஒரு கேஸ் ஸ்டடி இருக்கலாம், பல இடத்துல இருக்கலாம். ஆனா 1976 இது தொடங்கப்பட்ட போது ஒரு ஒரு ரொம்ப சாதாரணமா தொடங்கப்பட்டது. ஒரு 10 எம்ப்ளாயிஸ், 11 படுக்கைகள் கொண்ட ஒரு வீடு, அந்த வீடை கன்வெர்ட் பண்ணி ஒரு கிளினிக்கா நடத்தின, அப்படிதான் தொடங்கினது அரவிந்தே ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். முதல்ல பிளைண்ட்னஸ் பத்தி நமக்கு கொஞ்சம் தெரியணும். அதாவது எந்த ஃபீல்ட்ல இருந்தாலுமே உங்களுக்கு தெரியும் இல்லையா, மார்க்கெட் எப்படிங்கிறது பார்த்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும். இப்போ 39 மில்லியன் பீப்புள் அப்படின்னா, இவ்வளவு பேர் வந்து உலகத்துல இன்னைக்கு கண் பார்வை 1 மில்லியன்ங்கிறது 10 லட்சம். சோ கிட்டத்தட்ட 3.9 crores ஆஃப் பீப்புள். சோ 3.9 கோடி மக்கள் வந்து உலகத்துல, 700 கோடி 750 கோடி மக்கள்ல 3.9 கோடி மக்களுக்கு வந்து பார்வை இன்னைக்கு குறைவா இருக்கு உலகத்துல பல காரணங்கள்னால. அது இந்தியாவில வந்து 1.2 கோடி, அதாவது யூஸ்வலி நம்ம பாப்புலேஷன் வந்து 130 கோடி, கிட்டத்தட்ட 0.9% ஆஃப் அவர் பாப்புலேஷன் இஸ் பிளைண்ட். பிளைண்ட்னா கண்ணே தெரியாம இருக்கிறது இல்ல, ஸ்டிக் வச்சுட்டு போறது அந்த பிளைண்ட்னஸ் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து கண்ணாடி இல்லாட்டி பிளைண்ட், என்னால படிக்க முடியாது. சார் நிறைய பேர் இந்த மாதிரி இருப்பீங்க.
கண்ணாடி போட்டா தான் நீங்க பிஹெச்டியே படிச்சிருக்கலாம், கண்ணாடி இல்லாட்டி பிரயோஜனம் இல்லை. பக்கத்துல இருக்க ஆள்கிட்ட தான் கேட்டு இருக்கணும், என்ன சார் நீங்க கூட இது கூட படிக்க தெரியாது அவங்களுக்கு கேட்பாங்க. அந்த மாதிரி சோ இது ஒரு 12 மில்லியன் பீப்புள் வந்து இந்தியால பிளைண்டா இருக்காங்க. Partially blind. 50% of the vision is taken as a cutoff for blindness. In the best seeing eye, எந்த ஐ நல்லா பார்க்குதோ அந்த கண்ணு 50% பார்வையா இருக்கு அப்படின்னா 6/6 முழு பார்வை, 6/16 பகுதி பார்வை, அதுதான் நம்ம ஒரு இதை எடுத்துக்கிறோம். இது ஒரு நல்ல விஷயம் என்னன்னா 80% ஆஃப் திஸ் பார்வை இழப்பு வந்து நம்மளால குணப்படுத்த முடியும். இப்ப முதல்ல மாதிரி எல்லாம் நீங்க பாக்குறது இல்ல இல்லையா, வயசான காலத்துல ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா 60 வயசுங்கிறது வயசு முதல்ல, இன்னைக்கு 60 வயசுங்கிறது தேசிய தரம்பியூ 40s of 20 years இருக்கும் இல்லையா. இப்ப 80 வயசுங்கிறது ஒரு சாதாரண ஒரு வயசா இருக்கு, பெரிய ஒரு யாரும் ஒரு 80 வயசு பேப்பர்ல போடுவாங்க 60 வயசு முதியவர் இறந்து விட்டார். இப்ப அந்த மாதிரி எல்லாம் போட்டாங்கன்னா எடுபடாது, ஏன்னா 60 வயசுங்கிறது வெரி ஆக்டிவ் ஏஜ், பீப்புள் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி ஆக்டிவ் அட் தி ஏஜ் ஆஃப் 60, ஹெல்தி அண்ட் மெனி டைம்ஸ் அவங்களும் ரொம்ப நல்லா கான்ட்ரிபியூட் பண்றாங்க, ஏன்னா அவங்களுக்கு நல்ல அனுபவம் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் நல்லா இருக்கு, 60ல விஸ்டமும் சேர்ந்துருக்கு, அந்த எனர்ஜி இருக்கும் போது நல்லா கான்ட்ரிபியூட் பண்றாங்க. நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா அப்படிதான் எங்க ஃபவுண்டர் ஆரம்பிச்சார். இன்ஃபேக்ட் ஐ சம்ஹவ் ஸ்ட்ராங்லி ஃபீல், இன்ஃபேக்ட் நான் அந்த பிரசன்டேஷன் சொல்லுவேன் பட் ஐ ஸ்டேட் அகைன், இந்த நிறுவனத்தோட ஒரு முக்கியமான சக்சஸ் என்னன்னா பிளேயரா தொடங்குற நிறுவனங்கள் நிறைய இருக்கு, அதாவது நம்ம ஜெயிக்கணும் ஆர்வத்தில் தொடங்குற நிறுவனங்கள் நிறைய இருக்கு, அதுல சில குறைபாடுகள் உண்டு. கோச்சா தொடங்குற நிறுவனங்கள், ஒரு கோச் ஒரு நிறுவனத்தை தொடங்கினாருன்னா மத்தவங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஒரு எண்ணத்தோட தான் தொடங்குவார், அது ஒரு ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் மந்த்ரா, பிகாஸ் யூ ஆர் நாட் கம்பீட்டிங் வித் யுவர் ஓன் பீப்புள். நிறைய முறை வந்து நானும் பார்க்க, எனக்கு இது 26 வருஷம் அரவிந்த், 26 வருஷம் எனக்கு அரவிந்த் இல்லை, நான் என்ன பாக்கிறேன்னா முதல்ல நம்ம கம்பீட் பண்ண ஆரம்பிக்கிறோம் நம்ம ஃபெலோ எம்ப்ளாயிஸோட, அவன் என்னை விட கொஞ்சம் தெரிஞ்சிருமோ கூட, அவங்க என்னையோட கொஞ்சம் பேர் வாங்கிடுவாங்களோ, அவங்க திருப்பி நம்ம தொழில் தொடங்கிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் வருது. கோச் அப்படிங்கும் போது அவர் நம்மளோட நல்லா விளையாட, நம்ம விளையாட்டு நிப்பாட்டிட்டுமே, நம்மளோட நல்லா விளையாடணுங்கிற ஒரே எண்ணத்துக்காகத்தான் அவர் கோச்சா வந்திருக்காரு. அப்படிதான் இந்த நிறுவனம் தொடங்கப்பட்டது, அது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவா நான் பாக்குறேன் இந்த நிறுவனத்தோட வளர்ச்சியில. ஏன்னா ஃப்ரம் த பிகினிங் தி ஆர்கனைசேஷன் வாஸ் இன்ட்ரெஸ்டட் இன் பில்டிங் கெபாசிட்டி இன் அதர்ஸ், சோ அது ஒரு ஆரம்பத்துல இருந்தே இட் பிகேம் பார்ட் ஆஃப் தி டிஎன்ஏ, அதாவது அந்த விதைக்குள்ள இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் முதலே ஊறி ஊறி இயற்கை ஆயிடுச்சு இந்த நிறுவனத்துக்குள்ள. சோ 80% ஆஃப் தி பிளைண்ட்னஸ் இஸ் கியூரபிள் அப்படின்னு ஏன் சொல்றேன்னா, நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க இல்லையா கேட்ராக்ட் ஆபரேஷன் சார், காலில் போனாங்க 2 மணி நேரத்தில் ஆபரேஷன் வந்துட்டாங்க, தாத்தா பாட்டி அப்பா அம்மா எல்லாருக்குமே. சோ இது வந்து ஒரு இயற்கையிலே எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் இன்னைக்கு குவாலிட்டி நல்லா இருக்கு. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு இஸ் எக்ஸ்ட்ரீம்லி வெல் சர்வ், நான் அரவிந்த் ஹாஸ்பிட்டலுக்காக சொல்ல வரல, across all organizations in Tamil Nadu we are one of the best of states in the country, worldwide la pathina Tamil Nadu la kandla edha prachana Tamil Nadu irukiradhu better, ena pala niruvanangal nalla vidhama address pandranga, vasathi irundhala vasathi illadhe andha vaayppu irukku, ilavasa hospitals nariya ver pandranga, mugamgal nariya ver pandranga, hospital liyum free approach irukku, Tamil Nadu CM scheme nalla work pannudhu, insurance scheme nalla work pannudhu, so there are multiple ways today to bring in a patient and give them care kaiya pona illatiyum, so adu oru periya positive ah na Tamil Nadu la paakuren. So cataract surgery is a simple surgery, idu oru periya vishayam alla, cataract oru oru mukkiyamaana oru vishayam irukku. America la avanga selavulipaanga illaya health ku vendiya ella selavum kittadatta avanga solradhu vandu 18-19% of their GDP on the health, oru 20 trillion trillion dollar la kittadatta oru 4 trillion dollar health ku selavu pandranga, adula 22% ore operation ku aga povudhu adu cataract. So cataract is a big money spinner in healthcare. America mari economy la. So idu vandu oru periya industry worldwide. The cataract appingra oru industry, ophthalmology industry la oru 5-6 companies oru $30 billion, $40 billion market cap la irukanga. So oru significant organizations are there in this disease. Oru healthcare na oru hospital mathram na nam paakrom illaya, oru doctor oru hospital la. Healthcare doctor hospital vandu oru 30% da. Because pharmaceutical industry is a big industry, equipment manufacturing is a big industry, so hospital on the front da thuni kadaiyila munadi kada odradha nam andarada adavadhu edho thichu kudukrom edho, but thuni pandrathu adukku vendi equipment pandrathu adu ellame pinadi oru huge supply chain exists in, and I say 30-40 billion dollar market cap andha maadhiri companies da na solla varren, or Alcon
ஒரு ஜேஎம்ஜே ஒரு ஜைஸ் ஏஎம்ஓ இந்த மாதிரி மேஜர் கம்பெனிஸ் தான் ஹூ ஆர் எக்ஸ்ட்ரீம்லி டூயிங் இட் வெரி வெல். சோ நான் எது சொல்ல வரேன்னா கேட்ராக்ட் வந்து பிகம் அ வெரி ஸ்ட்ரீம்லைன் இண்டஸ்ட்ரி. ஏன்னா 35 மில்லியன் கேட்ராக்ட் சர்ஜரி வருஷம் நடக்குது இந்த உலகத்துல. சோ 3.5 கரோர் சர்ஜரிஸ் இந்தியாவில் கிட்டத்தட்ட 70 லட்சம் ஆபரேஷன் நடக்குது. தமிழ்நாட்டில் 7 லட்சம் ஆபரேஷன் நடக்குது ஒவ்வொரு வருஷமும். இதுதான் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். எங்க சார் 7 லட்சம் சரியான நம்பரா கேட்கலாம் இல்லையா? சோ ஒரு மில்லியன் பாப்புலேஷன் 10 லட்சத்துக்கு சராசரியா 10,000 பேருக்கு ஆபரேஷன் பண்ணணும் கேட்ராக்ட். இது ஒரு பெஞ்ச்மார்க். இந்த பெஞ்ச்மார்க் பண்ணோம்னா அந்த சொசைட்டில கண் பார்வை தெரியாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அடுத்த ஒரு விஷயம் வந்து கண்ணாடி. நம்ம நினைக்கிறோம் முதல்ல கண்ணாடியோட தேவைகள் கூட்டிகிட்டே இருக்கு. இப்ப நீங்க எங்கர் ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா தேர் நீட் ஃபார் கிளாசஸ் ஹஸ் கான் அப் சிக்னிஃபிகன்ட்லி. ஏன்னா அவங்க யூசேஜ் ஆஃப் நியர் விஷன் ஹஸ் பிகம் பெட்டர் மோர். நம்ம எல்லாம் பாக்கிறோம் இல்லையா நம்மளோட நியர் விஷன் யூசேஜே ஜாஸ்தியா போச்சு. ஏன்னா நம்ம எல்லாருமே கிட்டத்தட்ட நீங்க ஒரு ஒரு ஆப் இருக்கு எவ்வளவு நேரம் நீங்க போன் பாக்குறீங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்களே சர்ப்ரைஸ் ஆயிருவீங்க. 3 மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஈஸியா போன் பார்ப்போம். ஏதோ ஒரு காரணத்துக்காக பேசுறதோ மெசேஜ் பாக்குறதோ வேற ஏதாவது வீடியோ பாக்குறது ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம 3-4 மணி நேரம் பாக்குறோம். சோ அப்படி அவங்க யங்கர் பர்சன் கான்ஸ்டன்ட்லி கீப் சீயிங் நியர் பாயிண்ட் விஷன் த ஐ கெட்ஸ் சைஸ் கெட்ஸ் ஆல்டர்ட். அதனால பவர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சிங்கப்பூர் மாதிரி இடத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 23-24% ஆஃப் த யங் சில்ட்ரன் 10-11 வயசுல வந்து கண்ணாடி போட்டுப்பாங்க. இந்தியாவில 6% எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் 5-6% தான் இருக்கு. தெரிஞ்சிருக்கும் 26-27 வயசு தான் இந்தியாவோட ஆவரேஜ் ஏஜ். யாரோ சொன்னாங்க இல்லையா
சார் சொன்னாரு ஒரு இண்டஸ்ட்ரியோட ஆவரேஜ் ஏஜ் நீங்க வச்சிருந்தீங்கன்னா சார் நல்லா வளர்ச்சி எடுக்கும். எவ்ரிபடி இஸ் வெரி இந்தியா இஸ் அ ப்ராமிசிங் லேண்ட். ஏன்னா இந்தியா இஸ் அ ப்ராமிசிங் லேண்ட் பிகாஸ் அவர் ஆவரேஜ் லைஃப் ஸ்பானிஷ் லைஃப் ஏஜ் இஸ் அபவுட் 26-27. பட் இந்தியாவில் இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு, பிகாஸ் ஆஃப் த ஸ்கேல் ஆஃப் த பாப்புலேஷன் சின்ன பர்சன்டேஜ் பெரிய நம்பரா தெரியும். என்ன நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், 11% ஆஃப் அவர் பாப்புலேஷன் இஸ் அபவுட் 60. 160 na 150 million people, 11% of our population is above 60 na 160 million people, 15 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 million people, 15
going in many different directions to give you. Yes, yes. Is that I hope it's okay. Yeah. And as I run as for the best of the world, also you're picking a kid for that. Okay. இப்போ 40 வயசுல ஒரு குடும்பத்தை எடுத்துக்கோங்க, 30 வயசுல ஒரு குடும்பம் எடுத்துக்கோங்க, 50 வயசுல ஒரு குடும்பம் எடுத்துக்கோங்க, 60, 70, 80 இந்த வயசுல ஒரு குடும்பத்தை எடுத்துக்கோங்க. 30 வயசுல வந்து அவங்க சாப்பாடுக்கு செலவு பண்றது கிட்டத்தட்ட 40% to 50% வந்து ஹவுஸ் ஹோல்ட் பட்ஜெட்டா இருக்கும். மெடிசனுக்கு செலவு பண்றது 2% to 3% இருக்கும். 40% ஃபுட்டோட எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் குறைஞ்சி 35% ஆகும். மெடிசினோட எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் கூடிய 6% to 7% டபுள் ஆகும். இதே 60 வயசுல ஃபுட்டோட எக்ஸ்பென்சஸ் 20-25% வரும், மெடிசினோட எக்ஸ்பென்ஸ் 15% வரும். 60 வயசுக்கு மேல ஒரு டயபெட்டிஸ் இருக்கு, நிறைய வீடுகள்ல நீங்க பாக்கலாம் சார், 2500 ரூபாய் வரும் சார் மாசம் எனக்கு மருந்து சாப்பிடறதுக்கு, என் சாப்பாடு கூட கம்மியா தான் சார் செலவு. சோ சாப்பாடை விட மெயின்டைனிங் ஹெல்த் கேர் பிகம்ஸ் டேக்ஸ் அ பிரசிடென்ஸ். ஒரு ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பென்ஸ் நீங்க பட்ஜெட் பேசுறீங்க இல்லையா, ஆனுவல் பிளானிங், அந்த வீட்டுக்கு பட்ஜெட் போடணும்னா மெடிசன் பிகம் த வெரி சிக்னிபிகன்ட் பார்ட் ஆஃப் தி பட்ஜெட். மெடிசன்ங்கிறது மெடிசன் மருந்துகள் மாத்திரமே கிடையாது. மருந்துகள் சாப்பிடும் போது 2 மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு டாக்டர் போய் பார்க்கணும், 3 மாசத்துக்கு ஒரு தடவை இன்னொருத்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கணும், ஏதாவது பண்ணணும். சோ தி சிக்னிபிகன்ட் காஸ்ட் டே சே 40% ஆஃப் யுவர் ஹவுஸ் ஹோல்ட் பட்ஜெட் மே கோ டு ஹெல்த் கேர் வென் யூ ஆர் அபவ் 60-65. கேள்விப்படுறோம் அப்படிங்கிறது ஒன்லி 10% ஆஃப் தி டெத். தட்ஸ் வை வேர் ஆல் எக்ஸாக்ட் வேர் ஆல் என்ன சொல்றது சர்ப்ரைஸ் சார், நல்லா தான் சார் பேசிட்டு இருந்தாரு இப்படியே போச்சு. ஏன்னா ஒரு 10% கூட அப்படி ஆகிறது இல்லை. இன்னொரு 25-30% எப்படி டெத் வருதுன்னா, தி டெத் கம்ஸ் லைக் அ ஸ்லோ. 5 மாசம் கூட நல்லா இருந்தாரு சார், 5 மாசம் சடசடன்னு ஒவ்வொன்றா போயிருக்கு சார். முதல்ல பேச்சு வரல, கைகால் வரல, அது வரல, இது வரல, இறந்து போயிட்டாரு சார் 6 மாசம். அது ஒரு மோஸ்ட் ஆஃப் தி டெத்ஸ் ஆர் மோஸ்ட் ஆஃப் தி ஜேர்னி ஹேப்பன்ஸ் இன் அ ஸ்டெப் வைஸ் ஃபேஷன். நீங்க எல்லாம் பாத்துருப்பீங்க, உங்க ஃபேமிலியில பாத்துருப்பீங்க. நல்லா இருந்தார் சார், ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு சார், அவருக்கு ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணாங்க. ஒரு 10 நல்லா இருந்தார் சார், ஒரு 6 வருஷம் ஒரு 2 வருஷம் நல்லா இருந்தார் சார், அப்புறம் ஒரு பைபாஸ் பண்ணாங்க. நல்லா இருந்தார் சார், ப்ராஸ்டேட்ல ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்திருக்கு சார், அதுக்கு வைத்தியம் பண்ணிட்டு இருக்காங்க, கீமோதெரபி பண்றாங்க. சோ தி பிளாட்டூ கீப்ஸ் நியூ நார்மல் வந்துட்டே இருக்கு. தி பேஸ் பிகம் ஸ்மாலர் அண்ட் ஸ்மாலர் அண்ட் ஸ்மாலர். ஃபைனலி a day will come when the diseases would overwhelm that individual and they pass away. So healthcare அப்படிங்கிறது இந்தியா எடுத்துக்கிட்டீங்கன்னா 26 வயசு இருக்கிறதுனால நம்மளுடைய ஐ கேர் நீட்ஸ் வந்து 20%. இதே ஜெர்மனிக்கு நீங்க போனீங்கன்னா அவங்களுடைய ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி எனக்கு சரியா தெரியல, ஐ திங்க் ஒரு 40-45, 40-45 இருக்கணும்னு 40 வயசா இருக்கணும்னு நினைக்கிறேன். அங்க வந்து 50% பேர், எப்படி நாங்க சொல்றோம்னா வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த பாப்புலேஷன் வந்து எத்தனை பேருக்கு ஐ எக்ஸாமின் பண்ணணும் ஒரு தடவை. அப்ப அந்த பாப்புலேஷன்ல கிட்டத்தட்ட 50-55% பேரு வருஷத்துக்கு ஒரு தடவை போய் கண்டாக்டரையோ ஆப்டிகல் ஷாப்போ பார்க்கணும். இந்த நம்ம இந்தியால வந்து அட்லீஸ்ட் 20% பேருனால யோசிச்சு பாருங்க, 20% பேருங்கிறது வந்து சாதாரண நம்பர் கிடையாது. 25 கோடி மக்கள் வந்து வைத்தியம் பண்ணணும்னா ஐ டோன்ட் திங்க் நம்ம எல்லா ஆஸ்பத்திரியும் பத்தாது கண்ணுக்கு. இப்ப இருக்கக்கூடிய எல்லா ஆஸ்பத்திரியுமே எத்தனை பேர் பார்க்க முடியும் இல்லையா, அதுக்காக தான் இந்த ஆப்டிகல் ஷாப்ஸ் எல்லாம் நிறைய வருது. தே ஆர் பிகமிங் அ ஃப்ரண்ட் எண்ட்
to take care of that knee than the back end. Back end becomes the hospitals have become the back end. Front end has become the optical outlets. Sivara, I found that Dr. Venkatasamy So he lived fairly a long life, over 87, 88 years வரைக்கும் இருந்தாரு. இவர் ஆரம்பிச்சது 58 வயசுல இந்த இயர் 90 என கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ரிட்டையர் ஆயிட்டாரு. அவர் கை பாத்தீங்கன்னா சம்திங் கால்ட் இஸ் ஆர்த்ரைட்டிஸ். ஆர்த்ரைட்டிஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஆர்த்ரைட்டிஸ்ங்கிறது அந்த காலத்துல வைத்தியங்கள் இல்லை. இந்த காலத்துல நிறைய வைத்தியங்கள் இருக்கு. அதனால டிஃபார்மிட்டிஸ சரி பண்ண முடியுது, வராம தடுக்க முடியுது. அந்த காலத்துல டிஃபார்மிட்டிஸா வராம தடுக்க முடியல. இதுல அவர் பண்ணல ஒரு ஏன் அரண்மனை ஹாஸ்பிட்டலுக்கு இத்தனை அளவுக்கு தெரிய வந்துச்சுன்னா இதனாலதான். ஏன்னா 1976 இந்தியா அப்படின்னு யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய பெர் கேபிட்டா இன்கம் வந்து $150. இன்னைக்கு $2,200, $2,250 இருக்கக்கூடிய பெர் கேபிட்டா கிட்டத்தட்ட 10-15 மடங்கு கம்மியா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களுடைய லைஃப் யோசிச்சு பாருங்க, 1976, 1978, 1979, 1980. இன்னைக்கு வந்து சாதாரணமா இருக்கிற விஷயங்கள்லாம் இன்னைக்கு லக்ஸரி நிறைய நமக்கு. அதாவது மத்தவங்க நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாம் யோசிக்கவே வேண்டாம். அவங்க வந்து நம்ம ஏதோ ஆதி காலத்து மனுஷங்க மாதிரி பாக்குறாங்க. சோ இட்ஸ் அ வெரி டிஃபரெண்ட் சொசைட்டி. சோ அன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்துல 80% வேறனால வசதியே இல்லை. ₹100 கொடுத்து வைத்தியம் பாக்குறதுக்கு ₹50 கொடுத்து வைத்தியம் பாக்குறதுக்கே வசதி இல்லை. அன்னன்னைக்கு உழைச்சாதான் அவனால அவங்க சாப்பாடு அவங்க பிள்ளைங்களை பாத்துக்க முடியும். சோ நிறைய விஷயங்கள் டே டு டே லைவ்லிஹுட்டுக்கே போயிட்டு இருந்துச்சு. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் இந்த நிறுவனம் தொடங்கப்பட்டது. சோ தட் இஸ் ஆல் திஸ் ஹோல் தாட் ப்ராசஸ் கேம் அண்ட் கம்பாஷனேட் ஐ கேர். அதாவது ஒரு கிராமத்துல இருந்து ஒருத்தர் வராரு, ஒரு அம்மா வரலாம், ஒரு வயசானவங்க வரலாம், ஒரு தாத்தா வரலாம், பாட்டி வரலாம். அவங்களை எப்படி மரியாதையா நம்ம கவனிச்சு அனுப்புறது? ஏன்னா அந்த ஊர்ல அவங்க பெரியவங்க. ஒரு பெரிய ஊருக்கு வரும்போது அவங்களை வந்து ஒரு அவங்களுக்குள்ளேயும் ஒரு பயம், இனம் புரியாத ஒரு பயம். இங்க இருக்கிற டாக்டர் 25 வயசு, 30 வயசு இருக்கும், நர்ஸுக்கு 19-20 வயசு இருக்கும். இவங்க என்ன எப்படி நடத்துவாங்க? அந்த ஒரு ஒரு நிறைய விஷயத்துல பார்ப்போம். நமக்கே ஒரு தயக்கம் இருக்கும் இல்லையா? நம்மளே ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம்னா ஒரு தயக்கம், ஓ இவங்க எப்படி பண்ணுவாங்க, இது என்ன வரப்போ. ஹாஸ்பிட்டல் யாரும் நாடி விரும்பி போறது இல்லை. ஒரு மால் மாதிரி எல்லாரும் வாங்க ஃபேமிலியா போயிட்டு வருவோம். அப்படி போறக்கூடிய இடம் கிடையாது ஒரு ஹாஸ்பிட்டல். ஹாஸ்பிட்டல்ங்கிறது ஒரு எமோஷனல் பேகேஜோட போகக்கூடிய ஒரு இடம். தட்ஸ் வை பீப்புள் கெட் வெரி எமோஷனல் இன் அ ஹாஸ்பிட்டல். சடனா ஒரு ஆங்கர் வர்றது, சடனா எமோஷனல் ஆகுறது. சார் உள்ள வந்தாலே எனக்கு பிபி ஏறிடுச்சு சார், தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் பிரசன்டேஷன்ல காமிக்கிறேன். வேர்ல்ட் வைட் நோன் மோர் அஸ் அ மேனுஃபேக்சரிங் யூனிட் தென் அ ஹாஸ்பிட்டல். ஆரோ லேப் இஸ் அ மேனுஃபேக்சரிங் யூனிட் விச் மேக்ஸ் லென்சஸ், சூச்சர்ஸ், பார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ். அந்த மாதிரி எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய 35% எல்லா கண் மருத்துவர்களும் அரண்மனை ஹாஸ்பிட்டல் ஏதாவது ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல போகாம வந்ததில்லை. ஏதோ ஒரு ட்ரைனிங், ஷார்ட் டேர்ம் ட்ரைனிங், லாங் டேர்ம் ட்ரைனிங். அந்த மாதிரி இந்தியா லார்ஜஸ்ட் ஆப்தால்மிக் ட்ரைனிங் சென்டர் இஸ் அரவிந்தாய் ஹாஸ்பிட்டல் டுடே. ரிசர்ச், ஏன்னா இந்தியாவில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம எக்கானமி கம்மியா இருக்கிறதுனால நம்ம குணப்படுத்துறதுலயே நமக்கு பாதி முக்கவாசி செலவாயிருக்கும். சோ ரிசர்ச்சுக்கு நம்மளுக்கு அவ்வளவா பட்ஜெட் கிடையாது. ஆனா ரிசர்ச் முக்கியம். நம்ம வியாதிகள் வெரி டிஃபரெண்ட் ஃப்ரம் வியாதிகள் அமெரிக்கா ஆர் யூரோப். ஏன்னா அவங்க வந்து நம்ம வியாதிகளுக்கு வைத்தியம் பண்ண மாட்டாங்க. இப்ப ஒன்னு ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், கண்ணுல கருவிழியில புண்ணு வர்றது நமக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம். ஃபங்கல் அல்சர், கார்னியல் அல்சர் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அமெரிக்கால வந்து கான்டாக்ட் லென்ஸ் போடுறவங்களுக்கு தான் அது வருது. நார்மலா வர்றது நமக்கு எப்ப வரும்னா அறுவடை செய்யற சமயத்துல தான் அந்த அல்சர் நிறைய வரும். அறுவடை சமய செய்யற சமயத்துல அவங்க வேலைக்கு விட்டு வெளியே வர முடியாது. ஏதாவது கண்ணில் பட்டுரும், அது ஃபங்கஸ் இருக்கும். ஆல் தட் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூசர்ஸ் ஹேவ் ஃபங்கஸ் இன் தேம். சோ ஃபங்கல் அல்சர் இஸ் வெரி ப்ரிவலன்ட். சோ யூ வில் சீ எ வேவ் ஆஃப் corneal ulcers during that time. I'm just saying it's a disease that are specific to certain geography due to a specific reason. So andha mari conditions ku research pannona eppadi pandrathu appra consultancy and capacity building. Indha oru vishayam pathinga na it doesn't say Aravind hospital has to do all this and it doesn't put a boundary. Tamil Nadu la indha edathila eppadi pannanum appingra boundary kedaiyathu. Enga irundhalume idu vandu this is vision what we have interpreted, this is for the world.
This is not for one organization. This organization strives to reach this vision, but the vision is for a larger purpose. இங்கேதான் தொடங்கப்பட்ட நிறுவனம் 1976. ஒரு சின்ன ஒரு பேக்ரவுண்ட் நான் சொல்றேன், பிகாஸ் ஐ திங்க் யூ கிவிங் மீ லாட் ஆஃப் லக்ஸரி டைம் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் ரிலாக்ஸா பேசுறேன். 1976 இவர் ரிட்டையர் ஆறு. நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இல்லையா சார், சொன்னா இல்லையா, அரவிந்த் அப்படிங்கிற பேர் வந்து ஸ்ரீ அரவிந்தோ, அதனாலதான் அரவிந்த் அப்படிங்கிற அரவிந்த் ஹாஸ்பிட்டல் பேர் வந்துச்சு. இவர் ரிட்டையர் ஆகும்போது இவர் வந்து ஒரு டாக்டர் வெங்கடசாமி வந்து ஒரு அரவிந்தோ ஆஷ்ரம் மேல ஒரு நல்ல பற்று உள்ள ஒரு மனிதர், அந்த அங்க தர்ஷன் அப்படின்னு பண்ணி வருஷத்துல நாலு தடவை மதரோட ரூம் ஷேர்ந்த ரூம் எல்லாம் திறந்து வச்சிருப்பாங்க, உள்ள போய் பார்க்கலாம். இவர் உயிரோடு இருக்கும் போதே இவங்களை போய் பார்த்திருக்காரு. ஏன்னா இவர் கிட்டத்தட்ட 48-49 வந்து போயிட்டு வர பழக்கம் வந்து. சோ இவர் என்ன சொல்றாரு, 58 வயசுல வந்து இவர் ஹீஸ் அ பேச்சுலர், டாக்டர் வெங்கடசாமி இஸ் அ பேச்சுலர். சோ இவருக்கு அடுத்தது நாலு பேர் இவர் கூட பிறந்தவங்க, எங்க அப்பா ஒருத்தர், அதுல ரெண்டு லேடிஸ் ஒரு ரெண்டு மென். இந்த மென்ல வந்து ரெண்டு பேரும் இன்ஜினியர், அந்த லேடியில ஒருத்தவங்க டாக்டர், ஐ டாக்டர், டாக்டர் படிச்சு வந்து ஒரு ஆர்மியில போய் சேர்றாரு. ஆர்மியில சேரும் போது ஆர்மியில ஒரு 5 வருஷம் இருக்காரு. இது வந்து வேர்ல்டு வார்க்கு இண்டிபெண்டன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, நான் 18 பிறந்தவர் இல்லையா, அப்போ ஒரு 22-24 வயசுல போயிருக்காரு. அப்போ அவருக்கு ஆர்த்ரைட்டிஸ் வருது. ஆர்த்ரைட்டிஸ் வந்து 2 வருஷம் பெட்ரிடனா இருக்காரு. நான் ஏன் சொல்ல வரேன்னா, ஒரு பர்சனோட லைஃப வந்து கடைசியில பார்க்கும் போது ஹவு திங்க் ஷேப் இஸ் லைஃப், அந்த திங்கிங் எப்படி வருது, ஏன் மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற திங்கிங் வருது. எம்பத்தி அப்படிங்கிற ஒரு வேர்ட் இருக்கு இல்லையா, எம்பத்தினா மற்றவங்க கஷ்டப்படுறதை நான் என்னால உணர முடியுதா, அந்த கஷ்டத்துக்கு நான் ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும், அவங்க கஷ்டப்பட அவன் தலையெடுத்து சார் நான் என்ன உணர முடியும். தட் இஸ் ஆல்சோ அனதர் வே ஆஃப் லுக்கிங் அட் இட். ஆமா சார், அவன் பிரச்சனை நான் எது சார், என்ன சார் வருத்தப்பட முடியும், அவனுக்கு என்ன தெரியும் நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு அப்ரோச். பட் திஸ் இஸ் அன் இண்டிவிஜுவல், ஹி இஸ் அன் இண்டிவிஜுவல். ஒரு 2-3 வருஷம் வீல் சேர்ல இருந்தார். ஹி வாஸ் டிபெண்டன்ட் ஃபார் ஹிஸ் எவ்ரிடே ஆக்டிவிட்டி ஆன் அதர்ஸ். So I think he understood the importance of compassion and the need for empathy from others. Na apdi na enakku paakathom illadi engirundu varudhu indha ennam sadharanama madurai la irundhu arukkoda or gramathil irundhu vandhavarku ulagathula yaarume kandu theriyama irukkudadu, ivangalukku edha seiyanum, idha oru thodila seiyanum, idha vandhu oru cross subsidizing model ah build pannanum, idhu ella varakudiya vision irukna the larger purpose. ஏன்னா சில விஷயங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கியா, மதுரை சொல்றேன், மீனாட்சி அம்மன் கோயில், மீனாட்சி அம்மன் கோயில் யாரோ சொன்னாங்க சார், 300 வருஷம் கட்டப்பட்ட கோயில் சார் அது அப்படின்னா, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல, 20 வருஷம் 300 வருஷமோ 100 வருஷமோ கட்டப்பட்ட கோயில் அப்படின்னா, முதல் தலைமுறைக்கும் அது அது கிரகப்பிரவேசம் பண்ண தலைமுறைக்கும் என்ன நடக்குதுன்னே தெரியாது. நம்ம வாழ்க்கை எல்லாருமே 4 தலைமுறையில தான் ரிவால்வ் ஆகுது. நல்லா பாருங்க, உங்க ஃபேமிலி எடுத்துக்கோங்க, உங்க ஃபாதர் இருப்பாங்க, மதர் இருக்கலாம், மதரோ ஃபாதர் அவங்க இருப்பாங்க, உங்க ஜெனரேஷன், அடுத்த ஜெனரேஷன், கொள்கை என்ன பண்றது, சேவைப்படுறது கூட இடம் இல்லை சார், பாக்குறது கூட இடம் இல்ல, எங்க பிள்ளைங்கலாம் வந்துட்டு போயிட்டாங்க, அந்த மாதிரி காலகட்டங்கள் மாறிடுச்சு. தட் இஸ் அ ரியாலிட்டி. சோ திஸ் இஸ் வேர் இட் ஸ்டார்டட் இன் 11 பெட்ஸ். ஏன்னா நான் நிறைய விஷயங்கள் ஏன் இந்த திருப்பி அழுத்தமான சொல்றேன்னா, நீங்க தொழில் செய்யறதுக்கான காரணங்கள் என்னவா இருக்க முடியும், பணம் அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்க முடியும். பணம் அதை தாண்டி எப்போ ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டார்ட்ஸ் லுக்கிங் அட் தி சொசைட்டி, உங்களோட ஒரு 50 பேர் வேலை பார்த்தாங்கன்னா, that is also an important stakeholder in the whole business. And the 50 kudumbangal or 100 kudumbangal 200 kudumbangal, so idu ellame paakumbod adaiyum taandi society nalla irukkanum nenikiradhu eppadi eppo andha or manasu varudhu appingiradhukka dhaan na andha point ah naan sonnen. So innikku arambam eduthukittingana 7 edathila tertiary care facilities irukku, Madurai, Coimbatore, Tirunelveli, Pondicherry, Salem and ipo Chennai, Tirupathi la ipo dhaan oru 1.5 maasam munadi oru hospital open pannirukkom. சோ மதுரை இப்ப அருண் ஹாஸ்பிட்டலோட சர்வீஸ் ஏரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 கோடி மக்கள்,
தமிழ்நாடு சேர்ந்த 7 கோடி மக்கள் தமிழ்நாட்டில் கவர் பண்ணும் கும்பகோணம்ல தஞ்சாவூர்ல ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டும் சோ இது கவர் பண்ணிட்டோம்னா கிட்டத்தட்ட தமிழ்நாடு we are covering it reasonably well எப்படி சொல்றோம்னா தமிழ்நாடுல 10,000 சர்ஜரி per million னு சொன்னே இல்லையா that is one benchmark தமிழ்நாடு is already very close to that இன்னொன்னு அதுல 40% of eye care is today performed by Aarogya Hospital சோ தமிழ்நாட்டுல அரவிந்த் ஹாஸ்பிட்டல் நிறைய பேர் உண்டு நான் சொல்றது வந்து இது வந்து வெள்ளூர் வந்து நான் குறைவா சொல்றேன் எங்களுக்கு அதே பேர் உண்டு
யார் சார் போவா நான் ஃபுல்லா ஆயிடும் சார் வெயிட் பண்ணிட்டே இருக்கணும் சார் அங்க உண்மைதான் உங்களுக்கு சின்ன பிரச்சனை இருந்தா ஒரு பேண்டேட் வாங்குறதுக்கு நீங்க ஹாஸ்பிட்டல் வந்தீங்கன்னா யார் தப்பு நானே யார் சார் டாக்டர் ஆயிருக்கேன் சார் தலைவலிக்கு சார் டாக்டர் போவாங்க சார் ஒரு பேரஸ்டமால் போட்டு ரெண்டு நேரம் பாருங்க அப்படி சம்டைம்ஸ் இட் டசன்ட் வொர்க் மோஸ்ட் ஆஃப் தி டைம் இட் வொர்க்ஸ்